இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையை வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் ஒன்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பேசிக்ஸாக நம்ம என்னென்னு சொல்லியிருக்கேன், இப்போ முகவரியை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த முகவரி வந்து முதன் முதலாக வந்து எங்கே எந்த நாடு வந்து முகவரிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா யுஎஸ்ஏல தான் முதன் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ யுஎஸ்ஏல இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து இதுதான் இந்திய அரசியலமைப்பு தான் முதன் முதலாக பயன்படுத்துகிறாங்களா முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏற்கனவே 1919 மாண்டேகி செல்ஸ் கோட் ரிஃபார்ம்ஸ் நமக்கு தெரியும், மாண்டேகி செல்ஸ் கோட் சீர்திருத்தம் நமக்கு தெரியும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த முகவரிங்கிறது அந்த ஒரு கான்செப்ட் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் இதில் பயன்படுத்துகிறோம். இப்போ முகவரியை வந்து நம்ம எங்கிருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனாக கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க, யுஎஸ்ஏ இல்லைன்னா அமெரிக்கா அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. அதுக்கப்புறம் முகவரியை வந்து நிறைய சட்ட வல்லுநர்கள்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க முகவரியை பற்றி. ஸோ அதில் நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் சொன்னாலும் ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க, ஜஸ்டிஸ் எம் ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவரும், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் எம் ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவரும் வந்து தாக்கூர் தாஸ் பார்கவ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது சாரி முகவரி வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அதே அவரே வந்து தாக்கூர் தாஸ் பார்கவ் வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கீ நோட் கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பினுடைய திறவுகோல் அப்படின்னு சொல்லி, இந்திய அரசியலமைப்பினுடைய திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. எதனா முகவரியை அதே மாதிரி ஜுவல் செட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்றாங்க. ஜுவல் செட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியம் சொன்னது ஏன்னா தாக்கூர் தாஸ் பார்கவ் தான். அதே மாதிரி டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து கே எம் முன்சி, அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா ஹாரோஸ்கோப் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றாரு. ஹாரோஸ்கோப்னா ஜாதகம், இந்திய அரசியலமைப்பினுடைய ஜாதகம் போன்றது அப்படின்னு சொல்லி கே எம் முன்சி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சார் எர்னஸ்ட் பார்கர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கீ நோட், அதாவது ஒரு குறிப்பானை அப்படின்னு சொல்லி கீ நோட் அப்படின்னு சொல்லி எர்னஸ்ட் பார்கர்ங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏன் நம்ம இதை வந்து பார்க்குறோம்னா இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இது பெஸ்ட் பண்ணுறோம், ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஐடென்டிட்டி அதை வந்து சொன்ன ஹச்ஏ பல்கி வாலா அப்படிங்கிறவர் தான் ஐடென்டிட்டி கார்டு, அதாவது அடையாள அட்டை, இந்திய அரசியலமைப்பினுடைய அடையாள அட்டை. ஏன்னா அது ஒரு கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டுருக்காங்க, ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு எப்படி தொடங்கும், எந்த பாரதியில் தொடங்கினாங்கன்னா இந்தியா மக்களாகிய நாம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா, அதாவது இந்தியாவை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறையாண்மை மிக்க ஒரு நாடாக இருக்க வேண்டும், இந்தியா வந்து எப்படி இருக்கணும்னா சாவரின் இறையாண்மை மிக்க நாடாக இருக்கணும், அடுத்தது சோசியலிஸ்ட் சமத்துவம் மிக்க நாடாக இருக்கணும், செக்யூலர்னா மதச்சார்பற்ற நாடாக இருக்கணும், அப்புறம் டெமோக்ராட்டிக் மக்களாட்சி மக்களாட்சி நாடாக இருக்கணும், அப்புறம் ரிபப்ளிக் குடியரசு நாடாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்தியாவில் வந்து இருக்க வேண்டியது. ஸோ அப்போ இந்திய மக்களுக்கு என்னென்ன நம்ம வழங்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில் தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்டிஸ் இந்திய மக்களுக்கு நீதி வழங்கணும், நீதி எப்படின்னா சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சமூக பொருளாதார அரசியலில் வந்து என்ன கொடுக்கணும், நீதி கொடுக்கணும். ஸோ சமூகத்தில் வந்து எல்லாமே நீதி, பொருளாதாரத்துக்கு எல்லாமே சமத்துவமான நீதி இருக்கணும், அரசியலில் அரசியல்லையும் நீதி கொடுக்கணும். அடுத்து லிபர்ட்டின்னு சொல்றோம், லிபர்ட்டினா சுதந்திரம், தாட் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப்னு சொல்றோம். அப்படின்னா எண்ணங்களிலையும் வெளிப்பாட்டுலையும் நம்பிக்கையிலையும் பற்றுறுதியிலையும் வழிபாட்டுலையும் நம்ம என்ன கொடுக்கணும், லிபர்ட்டி சுதந்திரம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு உள்ள இருக்கிற எல்லா ஆர்டிகளும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டின்னா நமக்கு தெரியும் சமத்துவ உரிமைகளே நம்ம கான்ஸ்டியூஷன் படித்தவங்களுக்கே தெரியும், ஆர்டிகல் 14-18 வரையும் சமத்துவ உரிமை. அது எதில் இருக்குன்னா அடிப்படை உரிமைகள் பகுதி 3 கீழே கொடுத்துருக்காங்க, பகுதி 3 கீழே அடிப்படை உரிமைகளில் அந்த இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ரைட், அடுத்து ஃப்ராட்டர்னிட்டி சொல்றோம், ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம் அசிரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையில கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் முக்கியமானது நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த முகவரை வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானத்தை பேஸ் பண்ணி தான் இந்த நமக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து எப்போ ஏன்னா கேட்கலாம், இது முக்கியமான இதுவும் கூட, December 13, 1946 தான் பண்டிட் ஜவஹர்லால் நேருனுடைய அந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு அவையின் மீது வந்து முதன் முதலாக இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதை வந்து இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்குதுன்னா January 22, 1947, அதாவது சுதந்திரம் அடைந்த வருஷத்துல January 21 வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து அவை வந்து இந்த முகவரை வந்து ஏற்றுக்குது. சாரி, இந்த முகவரை ஏற்றுக்கிறது கூட தவறான ஒரு வேர்டு, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து ஏற்றுக்குது, அதுதான் கரெக்டானது. ஆனால் முகவரை நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 26
நவம்பர் 26, 1949, அதாவது முகவரி ஏற்றுக் கொள்ளப்பட்ட தினம்னு கேட்டாங்களும் நவம்பர் 26, 1949 தான். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம்னு கேட்டாலும் நவம்பர் 26, 1949 தான். ஆனால் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய குடியரசு தினத்தை ஜனவரி 26, 1950 நம்ம வந்து சொல்லணும். சரி, ரைட்டு. சரி, இந்தியாவில் பிரியாமல் ஸ்டார்டிங் தொடங்கணுன்னே இந்த எல்லா வார்த்தைகளும் இருந்துருச்சா அப்படின்னா இல்லை. இந்த சாவரின், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், இந்த மூணு வேர்டு தான் அந்த இந்தியாவில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சோசியலிஸ்ட் செக்யூலர்ங்கிற வார்த்தை 40, இந்த ரெண்டு வார்த்தை, இன்னொரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 42வது சட்டத்திற்கும் 1976 வருஷம் சேர்த்துருக்காங்க. அதாவது என்ன, சோசியலிஸ்ட் சமத்துவ மதச்சார்பற்ற சமத்துவம் மதச்சார்பற்ற இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு அப்படிங்கிற அந்த மூணு வார்த்தை இந்த 1976 வருஷம் யாருடைய பிரதமர் அப்போ யார் இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்போ பிரதமராக இருந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த மூணு வார்த்தைகள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செக்யூலர்னா மதச்சார்பற்ற, இது ஒரு TNPSC கொஸ்டின், மதச்சார்பற்றனா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தை, இந்தியாவும் தனியாக எந்த மதமும் இல்லை. பொதுவாக இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா இஸ் அ ஹிந்து ரிலீஜியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியானா இந்து, இந்துனா இந்திய இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இந்து மதம்னா இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணோம்னா இங்கே வந்து முஸ்லீம்ஸு, மைனாரிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து அந்த மதத்தையும் வந்து சமமாக பாவிக்கணும் அப்படின்னு, எல்லா மதமும் சமம், இந்தியாவை பொறுத்தவரை எல்லா மதமும் சமம், எல்லா மதத்தையும் வந்து ஊக்குவிக்கிறத விட எந்த மதத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியாவை வந்து பின்பற்றாது. ஸோ எல்லா மதத்தையும் சமநிலை வருது, இந்தியாவுக்குன்னு ஒரு தனியாக எந்த மதமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் மதச்சார்பற்ற வார்த்தை. அதே மாதிரி செக்யூலர் சோசியலிஸ்ட்ங்கிறது சமத்துவம், நம்ம சொல்லியிருக்கோம் சமத்துவம்னு சொல்லிட்டோம். சரி, ஓகே. அடுத்தது இந்த ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுத்துக்கொண்டாங்கன்னா ரஷ்யாவுடைய, ரஷ்யாவிலிருந்து எடுத்துக்கிறாங்க. ரஷ்ய புரட்சி வந்து நடந்தது 1917 ரஷ்ய புரட்சி வந்து 1917 நடந்தது. அந்த ரஷ்ய புரட்சியில தான் இந்த ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தை கேட்கலாம், முக்கியமான ஒரு பாயிண்ட் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுத்துக்கணும், ரஷ்ய புரட்சி, ரஷ்யன் புரட்சியிலேருந்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த மூணு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சி 1789 1799 வருஷம் வரை நடந்தது ஃப்ரெஞ்சு புரட்சி. அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சிகள் தான் அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டிங்கிற வார்த்தை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் அந்த ஃப்ராட்டர்னிட்டிங்கிற வார்த்தை இந்த இன்டெகிரிட்டிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்காங்க. 42வது சட்டத்திற்கும் 1976 சேர்த்துக்கிறாங்க. ஸோ இது அவ்வளோதான். ஸோ இதை பற்றி நம்ம கேசஸ்லாம், நிறைய கேசஸ் வந்து பிரியாமல் பற்றி வந்துருக்குது. அது எப்படின்னா முகவரை வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தான், பகுதியா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அது எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருபாரி வழக்கு 1960 முதன் முதல்ல, அதாவது இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரையை பற்றி முதன் முதல்ல எந்த வழக்கு எழுந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்னு. அது வந்து பெருபாரி வழக்கு 1960. ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முகவரை வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த கேஸினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முகவரை வந்து இந்திய அரசாங்கத்தின் ஒரு பகுதி அல்ல. அடுத்தது குவலநாத் வழக்கு 1967. ஸோ இதுக்கும் முகவரைக்கும் நேரடியான சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிப்படை உரிமைகளை வந்து என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் வந்து திருத்த முடியாது, ஏன்னா அது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இதுங்கிறதுனால திருத்த முடியாது. ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16:5, அதாவது மொத்தம் 11 இருக்காங்க. அப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய அடிப்படை உரிமைகளை வந்து திருத்தலாமா அப்படின்னு ரைஸ் பண்ண வந்த வழக்கில் 6 வந்து அப்படி திருத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு வழக்காக நம்ம கருதுனாங்க. அடுத்தது வந்து கேசவானந்த பாரதி வழக்கு 1973, இது ரொம்ப முக்கியமான வழக்கு. அப்போது முகவரி வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதியா அப்படின்னு முதன் முதல் எழுந்த வழக்கு இது. இது இதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முகவரி இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேசவானந்த பாரதி வழக்கு முகவரி வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி கேசவானந்த பாரதி வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேசவானந்த பாரதி வழக்கினுடைய ஜட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய வாஸ்ட், 74 பேஜஸ்னுடைய ஜட்மெண்ட்டு. ஸோ அந்த ஜட்மெண்ட் வந்து 24/4/1973. ஸோ அந்த அந்த டேட் ஏன் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும்னா அந்த டேட்டில் சச்சினுடைய, சச்சின் டெண்டுல்கர்னுடைய பர்த்டே டேட் வந்து 24/4/1973. ஸோ அந்த ஜட்மெண்ட் வந்து சரி, அது அதெல்லாம் ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை. இருந்தாலும் ஜட்மெண்ட் தான் நம்ம பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முகவரை வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி, அதை திருத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த
கேசவநாத பாரதி வழக்குல. அப்படின்னா முகவரியை நம்ம திருத்த முடியுமா அப்படின்னா, ஏதாவது இந்திய அரசியலமைப்பை நம்ம திருத்தலாம், ஆனா அதனுடைய பேசிக் அடிப்படை கட்டமைப்பு வந்து மாறக்கூடாதுன்னு சொன்னாங்க. அடிப்படை கட்டமைப்புன்னு, ஆனா அடிப்படை கட்டமைப்புங்கிற வார்த்தை இதுல சொல்லியிருக்காங்களே ஒழிய அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா அது தெளிவா அந்த வழக்குல சொல்லல. அப்படி இருந்தாலும் முகவரிகள் வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு தான், சரிங்களா? அதை வந்து ஆனா நம்ம திருத்த முடியுமா அப்படின்ட்டு அதை திருத்த அடிப்படை கட்டமைப்பு மாற்றக்கூடாதுங்கிற வார்த்தை சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த 1973ல ஜட்ஜ்மெண்ட், ஆனா 1976லயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஆனா இந்த ஜட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு தான், மாற்றதான் கூடாது, ஆனா சில எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இதுவே நம்ம மாத்தல எக்ஸ்ட்ரா, இந்த ரெண்டு வார்த்தையும், சாரி, சோசியலிஸ்ட் செக்குலர்ங்கிற வார்த்தையும் இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தை, மூணு வார்த்தை ஆட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டான வார்த்தை, ஒவ்வொரு திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜட்மெண்ட் நம்ம எடுத்துக்கோம், சரிங்களா? அடுத்தது வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு, முகவரியை பேஸ் பண்ணி வழக்க, அது முகவரி வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னது வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அடுத்தது வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995, இது 1994, இது 95, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு அங்கம் வந்து பிரியாம்பிள் முகவுரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்திய முகவுரை, இதுதான் பேசிக்கான விஷயங்கள். ஸோ இதுல இருந்து என்னென்ன இது